ஏ கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட டெஸ்க்டாப்பில் வந்து டாஸ்க் பார் இருக்கும், அதை வந்து எப்படி ஹைட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட டாஸ்க் பாரில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் பார் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா டாஸ்க் பார் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஐடி த டாஸ்க் பார் இன் டெஸ்க்டாப் மோடுன்னு இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கும் நான் இப்போ சொல்லிட்டு காட்டுறேன். ஜஸ்ட் கீழே இருக்க டாஸ்க் பார் போயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து மேலே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட்டு கீழே போயிடும். இப்போ நீங்கள் திருப்பி அது வரணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கர்சர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே பாப்அப் ஆகும். ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 நிமிட்ஸ் வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.